சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்துட்டு பர்ட் அல்காரிதம் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனல் வீடியோ. சோ இந்த வீடியோல பர்ட் அல்காரிதம் எப்படி வர்க் பண்ணுது, அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு ஒரு எளிமையான முறையில நான் உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதை பத்தின நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ பர்ட் அல்காரிதம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பர்ட் அல்காரிதம் அக்டோபர் 25th நமக்கு கூகுள் லான்ச் பண்ணாங்க. தென் பர்ட் அல்காரிதம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது ரேங்க் பிரெயின் அல்காரிதம் பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ரேங்க் பிரெயினை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால நான் அதிகமா அதை பத்தி பேச விரும்பல. சோ ரேங்க் பிரெயின் வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணின ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு அல்காரிதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். விச் மீன்ஸ் யூசர்ஸ் உடைய சர்ச் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்குது. விச் மீன்ஸ் எஃபெக்டிவ் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சோம். சோ அதுக்கும் பர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கும்போது, ஆல்மோஸ்ட் பர்ட்டும் ரேங்க் பிரெயின் அல்காரிதமும் ஒரே மாதிரி நமக்கு தெரியலாம், ஆனா அப்படி கிடையாது. பர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூசர்ஸ்க்கு நாம ஸ்பெசிபிக், விச் மீன்ஸ் சூப்பர் ஸ்பெசிபிக் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஆனா அப்டேட் தான் இந்த பர்ட் அல்காரிதம். சோ அது எப்படி நடக்குது? சோ பை டைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். சோ அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, என்ன ப்ராசஸிங் உள்ள போயிட்டு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, என்எல்பி அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பேசுறாங்க. என்எல்பினா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லும் போது யூசர்ஸ் உடைய மைண்ட் செட்டுக்கு அவங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரியான கான்டென்ட் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரியான கான்டென்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன க்வெஸ்சன் ரைஸ் பண்றாங்க, என்ன குவரிஸ் அவங்க சர்ச் பண்றாங்கறத நாம வந்துட்டு முழுமையா ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும். சோ நீங்க சொல்லலாம், ஆஃப்டர் ரேங்க் பிரெயின் நான் என்னுடைய கான்டென்ட் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கு, நான் அவங்களை அட்ராக்ட் பண்ற விதமா தானே கொடுக்கறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்னும் ஃபர்தர் மோர் இல்ல நம்மள கொஞ்சம் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுதான் வந்துட்டு இந்த பர்ட் அல்காரிதம். அப்படி அது வந்து எப்படி நம்ம வந்துட்டு இன்னும் கூட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது நம்மளுடைய யூசர்ஸ் உடைய குவரிஸ் பார்க்கும்போது, கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னா ட்ரூ வித் இன், இந்த மாதிரியான கனெக்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாம யூஸ் பண்ணி நம்மளுடைய நம்மளுடைய யூசர்ஸ் இதை யூஸ் பண்ணி நிறைய சர்ச் நடத்துறாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்ச் வந்துட்டு நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி லாங் டெயில் கீவேர்ட்ஸ் தான் பார்க்க முடியும், ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்ல பார்க்க முடியாது. ஸோ லாங் டெயில் கீவேர்ட்ஸ் நம்ம வந்துட்டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேத் ஸ்டடி புக் ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் ரிசர்ச் நடக்குது, ஒரு கீவேர்ட் நடக்குது, ஒரு சர்ச் நடக்குது. ஸோ இந்த சர்ச்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. மேத் ஸ்டடி புக் அப்படின்றது ஒன்றும், ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்றது இன்னொரு செக்ஷனாகவும் இருக்கு. ஸோ ஸ்டடி புக்ஸ் வந்துட்டு யாருக்கு வேணும்னா அடல்ட் ஏஜ்குள்ளவங்களுக்கு நமக்கு வந்து இந்த இந்த சர்ச் கோரி வந்து அதுதான் மீன் பண்ணுது. அடல்ட்ஸ் வந்து எப்படி என்ன புக்கு ஏம் பண்றாங்களோ அந்த மாதிரியான புக்ஸ் வந்துட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சர்ச் கோரியுடைய இன்டென்ஷன். ஆனா இந்த பர்ட் அல்காரிதம்க்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் எப்படி காட்டிட்டு இருந்தாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கிரேட் ஏ டு இசட் கிரேட் மேக்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்துட்டு அவங்க காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா ஆஃப்டர் பர்ட் அல்காரிதம்க்கு அப்புறமா அடல்ட்ஸ்க்கு சம்பந்தமான அடல்ட்ஸ் ஏஜ் உள்ள பீப்புள் படிக்கக்கூடிய ஒரு மேக்ஸ் புக் என்ன இருக்குதோ அந்த புக்ஸ் தான் வந்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு புரியுற மாதிரி. இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா, இந்த மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸால மட்டும்தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட லாங் டெயில் கீவேர்ட்ஸை கொஞ்சம் துல்லியமாக நம்ம ஆராய வேண்டியது அவசியமாக இருக்குது. தென் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு அல்காரிதம் வரும்போது நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா, ஏன்னா எல்லா அப்டேட்டுமே எஸ்இஓ ரிலேட் பண்ணி இருக்கிறதுனால ஏதாவது எஸ்இஓல நான் சேஞ்சஸ் பண்ணணுமா, எஸ்இஓ எனி எஸ்இஓ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், நம்மளுடைய எஸ்இஓல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, ஏன்னா அல்காரிதம் வர ஒவ்வொரு அப்டேட்டும் வரும்போது நம்ம எஸ்இஓல சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த அப்டேட் வந்துட்டு அப்படி கிடையாது, நீங்கள் எஸ்இஓல எந்த சேஞ்சஸ்மே பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்னா ஹியூமன் பேஸ்ட் கண்டென்ட். ஹியூமன் பேஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ரிசல்ட், உங்களுடைய கான்டென்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கே போகுது. உங்கள் ரிசல்ட் என்ன, உங்களுக்கான டிரான்சாக்ஷன் நடக்கிறது, உங்களுக்கு பிஸ்னஸ் வர்றது தான் உங்களோட ரிசல்ட். ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய யூசர்ஸ் உடைய சர்ச் கொரிஸை இந்த மாதிரி துல்லியமாக நீங்கள் ஃபைன் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும், உங்களுடைய வெப்சைட்டு எஸ்இஓ இம்பேக்ட் எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் எப்பவுமே இருக்கிற மாதிரி உங்களோட பிஸ்னஸை நார்மலாக போயிட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கான
பிஸ்னஸோட அப்கிரேடும் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பர்ட் அல்காரிதம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இதை பற்றினா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் அது. ஸோ ஃபர்தராக போக 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 நானும் வந்து உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கூகுளும் இதை பற்றி ஃபர்தர் மோர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலயமா கொடுக்குறேன், அதுவும் தமிழ்லேயே கொடுக்குறேன் நான். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செக்ஷனில் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.